ngasigi mathel di iromba mesung sougri thongba mathel ni mayam pumna magna sougri thongba ma di iromba gi mathel se khange do khoi manipur gi insang oina atopa state ta akhoi gi saktak sa boina ngasigi mathela se tawjabani ado ngasigi mathel se da kai kai sang mon hoito hepe ing minarasi illaram wanakam இத பாருங்க இது வந்து ஃபாக்ஸ் நட்டு தமிழில் வந்து மக்கர்னான்னு சொல்லுவாங்க இதை மக்கர்னா ரெடியில் இருக்குது இப்போது அரிசி பீன்ஸோ ரெடியில் இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி பிளேட்டில் வைக்கிறது இதை பாருங்க இதை வந்து அரிசி பீன்ஸு அப்போது மிளகாய் இதை மக்கர்னா வந்து இப்போது கட் பண்ண போகிறேங்க இப்போது நல்லா ஹாஃபில் கட் பண்ணி உள்ளே இருக்கிறத மக்கர்னா வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள் எல்லாம் வச்சிச்சு இப்போ வந்து நீரை மெமோசா வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ குக்கரில் போட்டு த்ரீ வயசில் வைக்கணும் அந்த அரிசி பீன்ஸு பொட்டேட்டோ அப்புறம் வந்து நீர் மெமோசா எல்லாமே உள்ளே வச்சு விசில் வைக்கணும் வேறு பாத்திரத்தில் இதை வந்து கருவாத மீன் கருவாத மீன் வந்து தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா பாயில் பண்ணி வைக்கணும் அதில் வந்து மிளகாய் அப்புறம் வந்து தேப்பப்பறத உப்பு கொஞ்சம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியில் வைக்கணும் இப்போது பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே குக்கர்லேருந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் வைக்கணும் அந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எல்லாமே நல்லா மேஸ் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் மீன் இதை வந்து கருவாத மீன் நல்லா பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணுற வந்து திருப்பி இதுக்கு மேலே வச்சு நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து அரிசி பீன்ஸு அப்புறம் வந்து நீர் மிமோசா அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ இருக்குது அதில் வந்து ஃபிஷ்ஷு அதை ட்ரை ஃபிஷ் கருவாட மீன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் தருப்பி நல்லா தண்ணி வச்சிச்சு அந்த கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் அதை பாயில் பண்ண தண்ணி தான் இங்கே வைக்கணும் இப்போது நல்லா தண்ணி வைக்க வேண்டாம் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி திக்னஸில் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸில் வைக்கணும் இப்போது வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறத மக்கனா வந்து இப்போது அந்த இரும்பு மேலே இப்போ வைக்க போகிறோம் இந்த இரும்பு மேலே நாங்கள் மக்கனா வந்து கொஞ்சம் போட்டுச்சு அதுக்கப்புறம் மின் புதினா வந்து கொஞ்சம் வைக்கலாம் மின் புதினா கொஞ்சம் மேலே வைக்கணும் அப்புறம் கொட்டை மேலே கொஞ்சம் வைக்கணும் கொட்டை மேலே கொஞ்சம் வைக்கணும் இப்போ வந்து இரும்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இரும்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சௌகரி கி வந்து சௌகரி தோம்பு வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போது பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து புளி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அந்த புளி சர்க்கரை வெங்காயம் அப்புறம் வந்து இறல் கருவாத அப்போது பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பிளேட்டில் வச்சிச்சு எல்லாமே வாஷ் பண்ண வச்சிச்சு இப்போ கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கட் பண்ண வெங்காயம் வந்து உள்ளே வச்சுங்க அந்த வச்சக்கப்புறம் நாங்கள் இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணணும் பாயில் பண்ணி இதில் கொஞ்சமாக ஹிங் போட்டுங்க ஸ்மெல்க்கு நல்லாயிருக்கும் இதை ஹிங் போட்டு திருப்பி நல்லா பாயில் பண்ணணும் இப்போது வந்து இறல் கருவாத வந்து உள்ளே வைக்கலாம் இப்போ வச்சது இப்போ வச்சிச்சு இப்போது திருப்பி நல்லா பாயில் பண்ணலாம் இப்போது கருவாத மீன் வந்து கொஞ்சமாக போடலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து போடலாம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போடலாம் கட் பண்ண போட்டோம்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் கட் பண்ணாமல் போட்டுச்சு இப்போது கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு வந்து நம்ம அந்த குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அதை வந்து போடலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நல்லா பாயில் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணி இப்போது இந்த புளி சர்க்கரையை வந்து இதுக்கு மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதில் வந்து கேஸ் ஆன் பண்ணக்கூடாது வந்து பாயில் பண்ணக்கூடாது இந்த கேஸ் ஆஃப் பண்ணக்கப்புறம் தான் இதை வந்து புளி சர்க்கரை போடணும் அதுக்கு மேலே கொட்டை மேலே கொஞ்சம் போடலாம் இப்போ வந்து சௌகரி தோம்பு வந்து ரெடியாக இருக்குது இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் குழம்பு
அதனால் நீங்கள் கூட வீட்டில் பாருங்கள், இதை டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், சௌக்ரி ரெடி ஆயிடுச்சு, இப்போ இரும்ப கூட ரெடி ஆயிடுச்சு, இப்போ இரும்ப ரெடி ஆயிடுச்சு, சௌக்ரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கூட நாங்கள் கொஞ்சம் பொரியல் வச்சது. இப்போ பாருங்கள், நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடியில் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிடிச்ச நீங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.